இனிய காலை வணக்கம் நாங்கள் எல்லோருமே ஒரு மிக உயர் புத்தாக்கம் உடையவர்களாக புத்தாக்க சிந்தனை உடையவர்களாக ஆக்கத்திறன் உடையவர்களாக செயலாற்ற வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் ஆக உலகம் முழுவதுமே என்று இதுதான் புத்தாக்கங்களை உருவாக்குதல் அதன் மூலம் புதிய உற்பத்தியல் புதிய கண்டுபிடிப்புகளை ஏற்படுத கண்டுபிடிப்புகளின் தாய் தேவைகள் என்று சொல்வார்கள் ஆக இன்றைய சமகால தேவைகளுக்கு ஈடு கொடுக்கின்ற வகையில் புத்தாக்கங்களை எமது நிறுவனங்களிலும் எமது அரசியல் கட்சிகளும் மேற்கொள்ள வேண்டும் அப்போ அதற்கு முதல் பிரச்சனைகள் மோதல்கள் முரண்பாடுகள் எழும்பொழுது ஊழியர்கள் அல்லது குடும்ப அங்கத்தவர்கள் அல்லது கட்சி அங்கத்தவர்கள் தமது நலனை விட்டு தங்களுடைய நிறுவனத்தின் நலனுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுக்கிறார்களா தாருங்கள் எங்களுடைய சமுதாயத்திலே தனிப்பட்ட சுயநலம் தனிப்பட்ட முன்னேற்றம் தனிப்பட்ட சுயலாபங்களுக்காக குறித்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி தடைப்படுகிறது இது மிக மோசமான எதிர்காலத்துல எங்களுடைய சமுதாயத்தை விடும் அடுத்தது நிச்சயமற்ற நன்மை ஆபத்து என்பவற்றை எந்த அளவுக்கு இந்த ஊழியர்கள் அல்லது குடும்ப அங்கத்தவர்கள் இந்த கட்சி அங்கத்தவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள் இவ்வாறு எதிர்நோக்குபவர்களுக்கு எவ்வாறான வெகுமதிகள் வழங்கப்படுகின்றன இன்னும் பயன் கிடைக்கிறது அந்த பயன் கிடைத்தால்தான் அவர்கள் சரியாக செய்வார்கள் ஆகவே அந்த பயனை கிடைக்க வைக்க வேண்டும் அதுவும் எங்களுடைய சமுதாயத்துல போதுமானதாக இல்லை அடுத்தது இந்த ஊழியர்கள் கட்சி அங்கத்தவர்களுடைய பரஸ்பர நம்பிக்கையும் மதிப்பும் காணப்படுகிறதா அந்த நம்பிக்கை மதிப்பும் காணப்பட்டால்தான் வெற்றி அடையலாம் அப்ப வெற்றியிலும் நீண்டகால இலக்குகளை அடைவதிலும் அப்போ ஒரு கட்சி அல்லது ஒரு வீட்டு குடும்பம் அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய நீண்டகால இலக்கை அடைவதற்கு யார் யார் ஊக்கத்துடன் செயலாற்றுகிறார்கள் இல்லைனா செயலாற்ற மாட்டார்கள் சில பேர் அந்த செயலாற்றுபவர்களை கொண்டு பாசிட்டிவ் திங்கிங் நேரான சிந்தனையோடு மிக உயர்ந்த இலக்கு அடைவதற்கு வழிகாட்ட வேண்டும் அடுத்ததாக நாளாந்த நடவடிக்கையில கட்சி அங்கத்தவர்கள் அரசியல் கட்சி அங்கத்தவர்கள் மக்களுடைய செயற்பாடு நோக்கம் அரசியல் கட்சியின் நோக்கம் மக்கள் தான் மக்களுக்கு சேர்வு செய்ய வேண்டும் மக்களுடைய பிரச்சனைகளை தீக்கணும் களத்தில் நிற்கணும் மக்களோட மக்களாக தேர்தல் அல்ல இது வந்து வந்து காய்ச்சிட்டு போறது அல்ல ஆக இந்த நிலை எமது மண்ணில கபோதமானதாக இல்லை அரசியல் நோக்கங்கள் கட்சி கொள்கைகளுக்கு அப்பால் மக்களுடன் பயணம் செய்கின்ற கட்சிகள் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற நிறுவனங்கள் தான் நிலைத்து நிற்கும் தமது கருத்துக்களை விவரம் கட்சிக்குள்ள நிறுவனத்துக்குள்ள வீட்டுக்குள்ள தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக எந்த அளவுக்கு கதைப்பதற்கு அனுமதி கிடைக்கிறது அதுக்கு ஒரு வரையறை இருக்கும் ஆனால் சில விஷயங்களை வெளிப்படையாக கதைக்கணும் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கவும் அப்போதான் அது வளர்ச்சி அடையும் இல்லாவிட்டால் நாங்கள் அறைக்கு இருந்து கதைக்கிடம் கதைக்கிடம் கதைச்சு கொண்டிருந்தால் அது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எல்லா மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதுதான் வளர்ச்சியின் ஜனநாயகத்தின் மிக உயர்ந்த பண்பாக காணப்படுகிறது அப்ப புதிய கலாச்சாரத்தை புதிய ஆக்கத்திறன் கொண்ட கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு மிகச்சிறந்த தந்திரோபாயங்களை மிகச்சிறந்த ராஜதந்திரத்தை பாருங்க எங்களோட வரலாற்றில் நாங்கள் இந்த ராஜதந்திரத்தை சரியாக பிரியோகிக்கல பயன்படுத்தாம விட்டுட்டோம் அவ விட்டுட்டோம் என்று சொல்லாமல் அவை பாடங்கள் அவை பாடமாக கொண்டு நாங்கள் எதிர்காலவியலை நோக்கி இதுதான் மிக முக்கியமானது சமகாலத்துல இவ்வளவு தாக்கங்கள் இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு சிக்கல்களுக்கு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய எதிர்காலம் அடுத்த சந்ததியை நோக்கி இந்த ஆக்கத்திறோன்னுள்ள செயற்பாடுகளை மேற்கொள்வோம் நன்றி வணக்கம்